la. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்பக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசுபொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ஜெய் சார் வந்து துப்பாக்கி கேள்வி கொடுத்து இவனை பார்த்துக்கன்னு சொல்கிறார். யுகார்த்தியன் என்ன சொல்கிறார், நீங்கள் ஒரு பெரிய வேலையாக போகிறீங்க, அதை போங்க சார், நான் இதை பார்த்துக்கிறேன். அவர் பாலிடிக்ஸ் போகிறார், நான் சினிமா பார்த்துக்கிறேன்றது இல்லை. எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, ஏன் எஸ்கே அப்படின்றத மிகப்பெரிய குவஸ்டினாக இருக்குது. வந்திருக்குது, அந்த இடத்துல நடந்துருக்குது. அது படத்தில் நடித்தது ஒரு சர்ப்ரைஸ் இல்லை. அந்த படத்தில் அந்த இடத்துல என்ன மாதிரி சொன்னாங்க, எப்படி சொல்லிட்டாங்க, அந்த இடத்த விஜயோட உடம்போட விஜயகாந்தோடைய முகம் வந்துச்சு. ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோ அப்படின்னா யாரையும் கொடுத்து தான் ஒரு வரணும்னுலாம் இல்லை. இந்த படத்தில் அப்படி தான் ஒரு என்ட்ரி கொடுக்கணும், அந்த ஃபைட் ஆரம்பிக்கணும்னு இல்லை. ஆனாலும் ஏன் பண்ணுறாரு, அது வந்து செட்ரிபியூட். மேகாட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்றத அவர் நம்பிட்டு அழுகிறது ஒரு பக்கம். அதை வந்து எப்படி சொல்றது வைஃப் கிட்ட, சொல்லாமையே அதை சொல்லி முடிச்சதுக்கு பார்த்தீங்களா. இவ்வளோ பெரிய ஹீரோ, அவர் பொண்ணோட கேரக்டரை பார்த்து யாருக்கு யாருக்கு ஃபேன் சொல்லு, நீ யாருக்கு ஃபேன் சொல்லு அப்படின்னு சொன்னால் அவர் தலைன்னு சொல்லு சீன் சொல்லி தான் எடுக்கிறாரு பிரபு, வெங்கட் பிரபு அதை ஒத்துக்கிறாருல்ல விஜயம். அதுதான் சார் பெருந்தன்மை, அதுதான் அழகு. பிரேம்ஜி எப்படி யூஸ் பண்ணுமோ கரெக்டாக யூஸ் பண்ணும். அந்த பாம டிவைஸரை தூக்கிட்டு ஓடுறானா தேட்டரில் என்ன கத்துறாங்க, பர்டிகுலர் நான் இருந்த ஷார்ட்டில் சொல்கிறேன் பாருங்க. அந்த பையனை சந்திக்க போகிறாருன்னு அவருக்கு தெரியுது இல்லையா, அந்த ஒரு மணி நேரம் அவ்வளவு இருக்குமா இருந்தார். அதாவது அவர் மனசுல எப்படி இருக்குன்னா, பையனை பார்த்தோன்னே எப்படி ரியாக்ட் பண்ணும் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் நான் அப்படியே ஆதன் சிமனையில் அனிருமர் பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் ஷோ. கோட் ரிலீஸ் ஆகி மிக பிரம்மாண்டமான ஒரு வசூல், அது இல்லாமல் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கு. சார்கிட்ட படம் ரிலீஸுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் பேசணும், படம் பார்த்துட்டு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாளில் நல்ல வசூல், நிறைய விஷயங்கள் சார்கிட்ட பேச போகிறோம். வணக்கம் சார், வணக்கம். ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காலையில் கால் பண்ணி விஷ் பண்ணும் பொழுது, ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட்டில் வந்து ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சார். எப்படி சார் இருக்குது இந்த கோட், மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, இந்த அழகான ரிசப்ஷன் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது விஜய் சார் கேரக்டர்லேயே ஒரு ரொம்ப சிறந்த படம், ரொம்ப ஒரு குவாலிட்டியான படம், அவ்வளோ ஒரு உலகத்தரத்தில் ஒரு தமிழ் படம். இந்த மாதிரி டெக்னிக்கலாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்படி எல்லாருமே வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எல்லாரையுமே பாராட்டாங்க. அத்தனை பேர் அத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் பாராட்டுற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நேற்று மக்களோட ஆரவாரம் அதை பார்க்கும்போது. அதாவது வந்து ஒரு மூணு மணி நேரம் படம் அப்படின்ற ஒரு சின்ன பயத்தோடவே உள்ளே போகிறோம். அந்த மூணு மணி நேரம் நமக்கு எந்த இடத்துலையுமே இது மூணு மணி நேரம் நமக்கு காட்டலை. அது அந்த ஃபீலை நம்ம கொடுக்காமல் கொண்டு போனது தான் வெங்கட் பிரபுவோட பெரிய சக்ஸஸ். நமக்கு முன்னாடியே சொன்ன படம் பாருங்கள், எவ்வளோ எதிர்பார்த்து போங்க, அதுக்கு மேலே அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். அதில் நீங்கள் அந்த மஞ்சள் சேரீயில் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து சிஎஸ்கே டிஷர்ட்டில் பார்த்தோம், டிஷர்ட்டில் பார்த்தீங்க. அடுத்தது வந்து ஒருத்தருக்கு அடுத்த பொசிஷன் ஒருத்தருக்கு தாரவாதத்தை கொடுத்துட்டு போகிறாங்க விஜய் சார், அதை பார்த்தீங்க சார். இதெல்லாம் பெரிய விஷயம் சார், டீட்டெயிலிங்காக பேசுவோம். உங்கள் நண்பர் இல்லை இல்லை அது இல்லை சார், நீங்கள் அதெல்லாம் கிட்ட நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் முக்கியமான இடத்துல சொல்ல வேண்டிய இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் சார் வந்து துப்பாக்கி கேள்வி கொடுத்து இவனை பார்த்துக்கன்னு சொல்கிறார். ஆமாம். சிவகார்த்தியன் என்ன சொல்கிறார், நீங்கள் ஒரு பெரிய வேலையாக போகிறீங்க, அதை போங்க சார், நான் இதை பார்த்துக்கிறேன்றேன். அவர் பாலிடிக்ஸ் போகிறார், நான் சினிமா பார்த்துக்கிறேன்றது அது எங்கேயோ லைட்டாக ஒரு பட்டத்தில் வர சார் அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதோட அது டைரக்டரோட ஆசை, விஜய் சார் ஆசைன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, அது விஜய் சாரோட இன்புட்ஸும் அந்த ஆசையும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அவருக்கும் தெரியல என்ன எடுக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும்ல. ஓகே ஓகே, ஸோ இருக்கலாம், சூப்பர் சார். அது ஒரு அப்படி ஒரு அது ஒரு அவர் ஆசை, அது ஒரு பிளெஸிங்காக எடுத்துக்க வேண்டியதான் சிவகார்த்திகேயன். கண்டிப்பாக இல்லை, எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, ஏன் எஸ்கே அப்படின்றத மிகப்பெரிய குவஸ்டினாக இருக்குது. அது அமைஞ்சிருக்குது, அந்த இடத்துல நடந்துருக்குது, அது சோஃபார் பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது, நிறைய விஷயங்கள், நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கேப்டன் அவர்கள், அந்த போர்ஷன்ஸ் எப்படி சார்? ரொம்ப நல்லா இருந்தது. அதான் சொன்னேன், அது எப்படி இருந்தாலும் அழகுன்னு தானே, நம்ம இப்படி தான் இருக்கணும். நம்ம டிபெண்ட் என்ன, அவங்களுக்கு அளவு எடுத்துக்கொண்ட டைமு, அந்த சீக்வன்ஸில் என்ன பெஸ்ட் முடிவு பண்ணால் அது வந்து அது ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டு. அது எல்லோரும் அப்படி எக்ஸைட்டிங்காக பார்த்தாங்க எல்லோரும். அவர் சரி எப்படி வந்தாலும் அவர் வந்தார் அப்படி தான், அது அது விஜயோட உருவத்தோடு அவர் வந்தார். விஜயோட உடம்போடு விஜயகாந்தோடைய முகம் வந்துச்சு. ஓகே, அது மாதிரி ஒரு ஒரு அது ஒரு ஆத்மார்த்தமாக இருந்தது. அது செஞ்ச விஷயங்கள் நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோ அப்படின்னா யாரையும் கொடுத்து தான் ஒரு வரணும்னுலாம் இல்லை. இந்த படத்தில் அப்படி தான் ஒரு என்ட்ரி கொடுக்கணும், அந்த ஃபைட் ஆரம்பிக்கணும்னு இல்லை. ஆனாலும் ஏன் பண்ணுறாரு, அது வந்து செட்ரிபியூட். அது ரொம்ப அழகாக பண்ணாங்க, எல்லாருமே நன்றி அந்த விஷயத்தில். ஓகே, பழைய படத்துலையும் கேப்டன் அவர்கள் மூலமாக அறிமுகப்படுத்துகிறேன், இவர் தான் அடுத்த லைக் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். இதுலேயும் அண்ணன் உருவத்துலேருந்து நான் வரேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போன கான்செப்ட்டு அதுதான் அதான் சொல்கிறேன் சார். நீங்கள் வந்து இது ரெண்டு எல்லா விதமாகவும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்குவோம்னு சொன்னேன். ஓகே, அவர் வந்து அவர் மரியாதை செலுத்தினான்னு வச்சுக்குவோம்,
புரியுதுங்களா? இப்போ அண்ணன் இல்லை, நான் வரேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்குவோம். சிவகார்த்திகேயன் மட்டும் எப்படி எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி இதையும் எடுத்துக்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் தானே, ஒன்று ஒரு சின்ன கிளிம்ஸ். சார், இந்த மேஜிக் இப்போ தான் சார் ரிவீல் பண்ணுறீங்க, அப்படி தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். கரெக்டு, கேப்டன் அவர்கள் இல்லாத இடத்துக்கு விஜய் அவர்கள் வராங்க அப்படின்றதான், அப்படி தான் இதையும் எடுத்துக்கணும். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்குவாங்க எல்லாரும். இதுதானே ரசிகர்கள் தொண்டர்கள் மனத்தில் அப்படி தானே படும். யார் ஒருத்தர் அதிலிருந்து அந்த உருவத்திலிருந்து நான் வர்றேன்னு காட்டுறா, கரெக்ட். இனிமேல் யாராக காட்டினா நல்லா இருக்காது, அது ஒரு வாட்டி காமிச்சா காமிச்சது தான். ஸோ அந்த விஷயத்தில் அது அவர் சரியாக செஞ்சிட்டார், முந்தி செஞ்சிட்டார். அவ்வளோதான், சிறப்பாக இருந்துச்சு சார். உங்களோட போர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா? ஏன்னா படம் இப்போ தான் பார்க்குறீங்க, எடுத்ததுக்கும் நீங்களா? என்னோட போர்ஷன் நான் டப்பிங்கில் பார்த்தேன், எனக்கு அது புதுசு இல்லை, மீதி எல்லாம் புதுசு எனக்கு. ஓகே, எப்படி சார் இருந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும் போதும் அந்த செலிப்ரேஷனோட பார்க்கும் போதும்? ஏன்னா ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய நடிகரோட அப்படி ஒரு சும்மா சாதாரணமாக இங்கே போகிற ஒரு இடத்துல இல்லை, ஒரு மாஸ்கோ ஒரு முக்கியமான சீக்வன்ஸ், அது அப்பாவும் பிள்ளையும் சந்திக்கிற இடத்துல வந்து அந்த ஃப்ரேம் மட்டும் இப்படி உள்ளே வந்து இப்படி நிற்பேன் நான். அந்த எண்டில் அவர் ஷாக்காகி நிற்கும்போது அந்த வரைக்கும் வர்றதுன்றது வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து யாராலையும் மறக்கவும் முடியாது, அவாய்ட் பண்ணவும் முடியாது. படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் இது ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் இது. ஸோ ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் தி ஸ்க்ரீன். தேங்க்ஸ் விபி. ஓகே சார், ஜீவனா காந்தி அவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸை கலக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணுற இடத்துல நீங்கள் கலக்கிட்டாங்க சார். அதாவது ஆனால் வந்து நான் வந்து காந்தியை தான் நான் ரொம்ப ரசிப்பேன். என்ன காரணம்னா அதில் அது ரொம்ப ஒரு ஜீவனோடு இருக்குது, ரெண்டு பேருமே நல்லா இருக்குது, அது ஒரு விஷயம். பட் காந்திக்கு வந்து ஒரு பெரிய மெச்சூரிட்டி வேணும். அது வந்து நான் நிறையா படங்களில் வந்து இந்த ஒரு எல்டர்லி ரோல் பண்ணும்போது விஜயகாந்த் சார் எப்படி இருக்கும் இல்லையா, நீங்கள் அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா செந்தூர் பூவே ஊமைவடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ரோல் பண்ணியிருப்பார், வயசு ரொம்ப கம்மி, ஆனால் வயசான ரோல் பண்ணியிருப்பார். அதில் வந்து அந்த 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 மெச்சூரிட்டி ஒன்று கொடுப்பார் அதில். அந்த மாதிரி எனக்கு விஜய் சார் வந்து எனக்கு அந்த காந்தி ரோலில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த பையன் இறந்தபோது அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அதை விட வந்து ஸ்னேகாட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து அது சத்தியமாகவே ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்தால் அப்படியே ரியாக்ட் பண்ண முடியுன்றது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த இடத்துல குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்றத அவர் நம்பிட்டு அழுகிறது ஒரு பக்கம், அதை வந்து எப்படி சொல்கிறது ஒய்ஃப் கிட்ட, சொல்லாமையே அதை சொல்லி முடிச்சதுக்கு பார்த்தீங்களா, ரொம்ப அது ஒரு சுகமான ஒரு கவிதை. அது எப்படி சொன்னார் அது பாருங்க, வார்த்தை வரவே இல்லை, சொல்லாமையே அவங்களும் அதை புரிஞ்சு ஐயோ ஜீவன் கத்த வரைக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே போச்சு. இதெல்லாம் வந்து நிறையா படங்கள் வந்து எக்ஸ்பிரஷன்லேயே சிவாஜி சார் சொன்னதுன்னு நிறைய டைலாக்ஸ் இருக்கும், அவருடைய முதுகில் கூட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் சிவாஜி சாருக்கு. அந்த மாதிரி வந்து விஜய் சாருடைய பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்னேகாட்டாத அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம். ஓகே, அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட நான், அவர் ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருப்பார்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த பர்டிகுலராக நான் இருந்த ஷார்ட்டில் சொல்கிறேன் பாருங்களா, அந்த பையனை சந்திக்க போகிறாருன்னு அவருக்கு தெரியுது இல்லையா, அந்த அன்றைக்கெல்லாம் அந்த ஒரு மணி நேரம் அவ்வளவு இருக்குமா இருந்தார். அதாவது அவர் மனசில் எப்படி இருக்குன்னா பையனை பார்த்தோன்னே எப்படி ரியாக்ட் பண்ணும் இதுதானே அவர் மனசில் இருக்குது. அப்புறம் எப்படி அவர் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருப்பார், அந்த அளவுக்கு வந்து நல்லா சொன்னார்ல, நகை கொடுத்தார், அப்படி பேவரமாக கொண்டுத்தார், அப்படியே இருக்கார். சரி என்ன சார் இதை மூட விட்டா, ரொம்ப அமைதியாக இருக்காரு, நமக்கு சீன் தெரியாதுல்ல, இப்படி தான் பார்த்துட்ருப்போம், அப்படியே கொஞ்சம் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னார். அந்த ஷார்ட்டே என்னென்னா அப்படி வந்து அந்த இதில் லீடெல்லாம் எடுத்துட்டாங்க, ஏன்னா நாங்கள் வர்ற இடம் தான் எங்களுக்கு தெரியும். ஆமாம், அந்த முகத்தை எழிக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அப்படி பார்த்தோன்னே அப்படி தள்ளோன்னே அவர் அப்படி பார்க்குறாருல்ல, அது வரைக்கும் என்ன சொன்ன அமைதி இப்படியே குனிஞ்சே கொண்டிருந்த ஒரு கேரக்டர் அது ஷார்ட்டில் போய் நின்னோன்னு அந்த பையனை பார்த்ததும் அந்த எக்ஸ்பிரஷனும் அந்த கண்ணும் உருள்ற உருளும் அந்த லிஃப்ட் லைட் ஐபால் ஓடுறதும் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் அப்படியே பார்க்கும்போது எங்களை பக்கத்தில் நேரில் மிரட்சியாகும். அந்த நேரம் எவ்வளோ அமைதியாக சின்ன கண்ணாக அமைதியாக பேசுந்த ஒரு கேரக்டர் அங்கே போனால் எப்படி மாறினார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நீங்களும் உடன் இருந்தீங்க. ஆமாம், இந்த மெனக்கெடுதல் அப்படின்ட்டு இருக்கு, இத்தனை கோடி சம்பளம், அடுத்து ஒரு படம், ஒரே ஒரு படம் தான், அரசியலுக்கு போக போகிறாரு, ஆனால் ஈஸியாக அவன் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கல சார், அவ்வளோ ஃபைட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தார். நான் சொன்னது ஃபைட்டு வந்து அவர் ரொம்ப விஜயகாந்த் சார்மா அந்த ஃபைட்டை ரொம்ப ஈஸியாக பழகிட்டார், உடம்பு ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்காரு, அதெல்லாம் பண்ணலாம். பட் எக்ஸ்பிரஷன்றது வந்து அப்படி வந்துடாது சார். ஓகே, நீங்கள் ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உடம்பு, ஏன்னா விஜயகாந்த் சார் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், ஒருத்தனை ஓங்கி குத்திடுறது ஈஸி, குத்துற மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவனு சொல்லிட்டு வேகமாக கையை தூக்கி கன்னடத்தை கன்னத்தில் வந்து நிறுத்தும்பார். அவனோட இப்படி போய் கன்னத்துக்கு போய் இப்படி போய் அப்படி நிறுத்தி பார்த்தேன், நிறுத்தின எங்கெல்லாம் வலிக்குது, அடிச்சிக்கனா வலிக்காது உங்களுக்கு, ஒருத்தனை அடிச்சிட்டா கை வலிக்காது, அடிக்காமல் அடிக்கிற மாதிரி போய் நிறுத்துனீங்கன்னா கை வலிக்கும். அதனால தான் ஃபைட் பண்ணால் உடம்பு வலிக்கிறது ஆர்டிஸ்ட்டுக்கு.
என்ன நடிக்கணும், அடிக்கிற மாதிரி நடிக்கணுன்றதான் விஷயம். ஓங்கி அடிக்கணும்னா ஓங்கி அடிக்கக்கூடாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு, அதை வந்து விஜயகாந்த் சார் ரொம்ப அடிக்கடி சொல்லுவார். அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து அதெல்லாம் இருக்குது, அந்த ஃபைட்லாம் பழகிறார். பட் இந்த படத்தில் ஏன்னா இந்த இந்த மாதிரி ரோல் பண்ணல, இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பையன் போனால் ஒரு எக்ஸ்ப்ரெஷன், பையன் வந்தால் ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அந்த பையன் தப்புன்றது போகிற எக்ஸ்ப்ரெஷன், எத்தனை வெரைட்டி. ஒரு டைரக்டர் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க. நான் வெங்கடபுரோட சொன்னேன், 190 ரூபாய்க்கு படம் படம் டிக்கெட் வாங்க, நீ 1190 ரூபாய்க்கு எனக்கு படம் காமிச்சேன்னு சொன்னேன். நாலு சினிமா பார்த்த ஃபீலை கொடுக்குறீங்க. அவ்வளோ வெரைட்டி ஒரே படத்துக்குள்ளே எவ்வளோ இருக்குது. ஒரு ஒரு ஹீரோக்கு எவ்வளோ ஸ்கோப் கொடுக்குறீங்க. ஒரு ஆஃபீஸராக அதெல்லாம் வந்தாச்சு, பையன் அது ஒரு பதவதப்பு, காணோம் தேடுன தேடுறது ஒரு தவிப்பு இல்லை, அதை வந்து சொல்கிறதுல ஒரு பிரச்சனை. அப்புறம் வளர்ந்தாச்சு, அப்புறம் பையனை பார்த்தாச்சு, எல்லாம் எடுத்துகிட்டு போன கடவுள் திருப்பி கொண்டு வந்து எல்லாமே எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அவ்வளோ ஜாலியாக இருக்குது எல்லாமே. ஆடியோ சொர்க்கமே கையிலுங்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. அவர் மறுபடியும் அவனே எனிமி, அவனே வில்லன், அதுவே தப்பு, அதுவே டென்ஷன், அதுவே பிரச்சனை. ஒரு ஆர்டிஸ்டோட இதில் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ். ஓகே, நீங்கள் வந்து ஜீவனுக்கு கொடுக்குற ஸ்கோப்பை விட காந்திக்கு அதிகம் ஸ்கோப்பு பர்ஃபார்மன்ஸ்க்கு. ஜீவனுக்கு வந்து அந்த 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 பழி வாங்குற உணர்ச்சி, குறும்புத்தனம், அவர் மோகன் என்ன டியூன் பண்ணி விட்டாரோ அதை செய்யணும், அது மட்டும்தான். அவனுக்கு வந்து அந்த பழைய மெமரிஸை அழிச்சிட்டாங்கன்றதான் அதில் சொல்ல வர விஷயம். அவன் நிறைய அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து 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 அவனுக்கு பழசெல்லாம் மறந்துடலாம். இப்போ யார் என்ன காப்பாற்றுறாங்க, யார் நல்லா வச்சுருந்தா, அது மட்டும் தான் அந்த பையனுக்கு ஞாபகத்தில் இருக்குது. அது தான் அந்த இடத்துல சொல்ல வர்றது. சார்னால் இவங்க மேலே அவனுக்கு பெரிய சென்டிமெண்ட் இல்லை. உன்னோட ஒரிஜினல் அப்பா அவங்க தான்டா, என்ன இந்த மாதிரி எனக்கு கொல்ல போகிறவ யாராக இருந்தால் நீ தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ அவரோட ஏரியாவுக்கான இது கம்மி. பட் இவருக்கு நான் என்ன வெரைட்டிஸ் கொடுத்து, பையனுக்கும் வேட்டு கொடுத்துட்டாங்க, பாட்டு சா பையனுக்கு உண்டான வேலைகளுக்கு சாங்கை கொடுத்துட்டாங்க, அந்த மஞ்சள் புடவை கொடுத்துட்டாங்க. ஓகே, மஞ்சள் புடவை கொஞ்சம் புடவை எல்லாம் வந்துருச்சு. அதனால் வந்து அந்த கில்லி மூமெண்ட் எல்லாம் போட்டு காமிச்சு தேட்டரை ரணகலம் ஆக்கிட்டாங்க. ஆனால் காந்தி தான், காந்தி காந்தி இஸ் கிரேட். ஓகே சார், இந்த அழகிய தமிழ் மகனில் நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த படமும் கிட்டத்தட்ட பிஸ்னஸ் வைஸாகவும் சரியாக போகல அப்படின்னு வருத்தம் இருந்துச்சு. அதனால் விஜய் அவர்களுக்கு நெகட்டிவே செட் ஆகாது அப்படின்னாங்க. அது பிரேக் பண்ணிட்டாரு சார் இந்த படத்தில், கண்டிப்பாக பண்ணிட்டார். என்ன கேட்டிங்கன்னா இதில் நெகட்டிவ் ஜஸ்டிஃபை ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து அழகிய தமிழ் மகன் பண்ணுற காலத்துக்கு இப்போ கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ட்ரெண்ட் மாறுது இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் மக்களுடைய மனநிலை மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மங்காத்தால் அஜித் வில்லனாக பண்ணும்போது ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணார்ல, அது அதை ஒத்துக்கிறாங்க. அதனால் வந்து இவரதையும் அக்செப்ட் பண்ணுறாங்க இப்போ நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ விஜய் சூரிய நெகட்டிவ் பண்ணுறதுலாம் நான் பயங்கரமாக கைதட்டி பயங்கரமாக ரசிக்கிறோம். அதனால் வந்து இப்போ இந்த நெகட்டிவ் மேலே ஒரு லவ் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இவனோட மியூசிக் நாங்கள் கேட்டது வேறு, அங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறதே வேறு, அவ்வளோ ரீஒர்க் பண்ணியிருக்காரு. அதுதான் அதுதான் டெடிக்கேஷனா சார்? ஆமாம், ஏதோ ஆடியோ ரிலீஸ்க்காகன்னு சொல்லி ஏதோ ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அதை கொஞ்சம் சவுண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த அந்த பௌத்தார நீங்கள் ஏஐ பண்ண வாய்ஸ் அந்த சாங் கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன கண்கள் கேட்டிங்கன்னா அந்த சீக்வன்ஸோடு அது கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஆடியோ ரிலீஸாக கேட்கும்போது என்ன விஜய் படத்தில் இப்படி ஒரு பாட்டு சிம்பிளாக இருக்கேன்னு நினைப்போம். பட் அந்த சீக்வன்ஸில் போய் செட் ஆச்சு இல்லையா, அந்த ஃபேமிலியோட அந்த ஃபேமிலி மாண்டேஜஸ்க்கு அந்த சாங் போய் கரெக்டாக நின்றுச்சு. அதே மாதிரி ஓப்பனிங் சாங் விசில் போடும் கரெக்டாக நின்றுச்சு, மட்டையும் கரெக்டாக வந்து நின்றுச்சு. என்ன கரெக்டாக அது அந்தந்த பிளேஸ்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. ஓகே, அன்றைக்கி அதான் சொன்னேன், ஏன்னா யுவன் சங்கர் ராஜுக்கு மியூசிக் போட தெரியாதா, இல்லை வெங்கட் பிரபு பாட்டு வாங்க தெரியாதா, இல்லை விஜய் சாருக்கு ஆட தெரியாதா, எல்லாமே இருக்கும் படத்தில். அது என்ன தேவைன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஓகே, ப்ளூ பஸ்ஸில் பார்த்துருந்தோம் அவ்வளோ ஜாலியாக இருக்காரு சார் விஜய் அவர்கள். பிரசாந்த் அவர்களை கட்டி பிடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடணும்னு என்ஜாய் பண்ணுறாங்க. ஹெலிகாப்டர் வெங்கட் பிரபு ப்ரொடியூசர்கிட்ட கேட்கும்போது கொடுத்துருமா இல்லைன்னா அவங்க அப்பாவும் வரும். ஆமாம் சார், அப்போ கூட இருந்தீங்களா சார், அது எப்படி சார் கம்யூனிகேட் பண்ணார் டக்குன்னு வரதுன்றது வேற? ஆக்சுவலாக அது அந்த இடத்த விஜய் சார் தான் பண்ணார். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நானும் விஜய் சார் நடந்து வர்ற மாதிரி தான் அந்த ஷாட், ஒரு மாண்டே ஷாட் தான். ஏன்னா டைலாக்லாம் த்ரோ பண்ணுறாங்க அது மேலே சொல்லிட்டு மாண்டே ஷாட் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ ஆக்சுவலாக வந்து இவங்க ப்ரொடியூசர்ஸ் அர்ச்சனாவும் ஐஸ்வர்யாவும் அங்கே அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்தாங்க. சரி, அப்போ உடனே வந்து விஜய் சார் மெமரி ப்ரோ கூப்பிட்டு அவங்கள்ட்ட போய் ஏதாவது கேட்குற மாதிரி கேளு, நான் உள்ளே வந்து பொருள் கிளைக்கிறேன் அப்படின்னாரு. ஓகேண்ணா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு, மேம் அது ப்ளூ ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் ஃப்ரேமில் அப்படியே இருங்க. அவங்க நினச்சா அவங்களுக்கு ஃப்ரேமில் இருக்க மாட்டேன் சொல்லிட்டு உடனே வந்துட்டு விஜய் சாரும் அவர்கிட்ட போய் ப்ரோபோட்டை என்ன சொல்கிறேன்னு சொல்லி யாருமே எதுவுமே அவங்களும் சஸ்பென்ஸாக வச்சுட்டாங்க. ஏதோ பேசி நானும் சும்மா தான் கூட வரேன். அப்படி வரும்போது நேராக பக்கத்தில் வரும்போது வந்து இவர் போய் ஏதோ கேட்டுருன்னு, என்னப்பா என்ன என்ன பிரச்சனைங்க அப்படின்றது. ஒன்று ஆமாம், ஹெலிகாப்டர் அது ஏதோ கொடுத்துருமா, பிரச்சனை ஆகிட போகுது.
அப்படி சொல்லி ரோடு போயிட்டே இருக்காரு. இதை வந்து எடுத்துட்டாங்க அப்படியே, இது வந்து செட் பண்ணியெல்லாம் எடுக்கல. இவர் என்ன சொல்ல போகிறாரு வெங்கட் பிரபுக்கு தெரியாது, வெங்கட் பிரபு என்ன கேட்குறோம் அவருக்கு தெரியாது. அந்த இடத்துல ஒரு ப்ளூ ஃபர்ஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டாங்க அந்த இடத்துலயே. சூப்பர், மொத்த ப்ளூ ஃபர்ஸையும் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் சார். இவ்வளோ நேரம் இவ்வளோ பாசிட்டிவ் நோட் பேசணும். இருந்தாலும் சோசியல் மீடியாவில் அந்த குறை கண்டுபிடிக்கிறவங்க இருப்பு தான் செய்வாங்க. குறை நான் குறை இல்லையே நான் சொல்கிறேன் இருக்கும். நீங்கள் சார் கமர்ஷியல் ஆக்ஷன் படம் பண்ணீங்கன்னா லாஜிக்லாம் ரொம்ப சொல்ல முடியாது. இன்றைக்கி உள்ள சயின்டிஃபிக்கல் அட்வான்டேஜ் டெக்னாலஜி அட்வான்டேஜில் வந்து ரொம்ப லாஜிக் பேச ஆரம்பித்தோம்னா சினிமா எடுக்க முடியும். இது வரைக்கும் ஜெயிச்சு ஓடின இந்த பெரிய படம்லாம் ஓடி ஷோ காலில் ஓடிச்சு பார்த்தீங்களா, இப்போ இந்த 100 கோடி படம்லாம் ஓடிச்சிட்ற ஒரு 2 படம் எடுத்து பாருங்கள், இதிலே ஒரு படத்தில் ஒரு ஃப்ரேம் லாஜிக் இருக்காங்க இருக்காது, பண்ண முடியல. அப்புறம் ஏன் சிசிடிவி கேமரா நீ பார்க்கலையான்னு கேட்பாங்க அடுத்த கேள்வி. எல்லா பக்கம் இருக்க இருக்குது என்ன உன்னுடைய அதையே பார்த்துட்டா கதையை பார்த்தா சொல்கிறது உங்களுக்கு நான் கரெக்ட். ஏய் இப்படி தவறான் போகிறான் சிசிடிவி கண்டுபிடிக்க முடியாதா, யார் வேணா யார் வேணா விட்டுட்டு போயிட்டே இருக்குதான். எல்லா படத்துலையும் யார் வேணா யார் வேணா விட்டுட்டு போயிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு எதுக்கு 3 மணி நேரம் படம் நான் கூட சரி லாஜிக்ஸ் கேட்டிங்கன்னா அவ்வளோதான், நீ ஒன்றுமே பண்ண முடியாது இனிமேல். ஓகே இன்னைக்கு வந்து போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு திருடுறதுன்றது இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம், ஒரு டிராஃபிக்கில் மிஸ் பண்ணி போகிறது எவ்வளோ கஷ்டம். ஒருத்தர் வந்து ஒரு சின்ன வயலேஷன் பண்ணால் 10 கேமராவில் போட்டு அவன் அடையார் மவுண்ட்ரோல் டச் பண்ணானா அடையார் பொருளில் பிடிச்சிருவாங்க இல்லையா. சரி நம்ம சினிமாவில் என்ன பண்ண முடியும், ஒருத்தர் வர்றான் துரத்துறான் அடிச்சுட்டு ஓடி போயிடறான்னு சொன்னால் ஓடி போகிறேன்னு தான் சொல்லணும். அப்புறம் சிசிடிவி கேமரா என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும், அது அதுதான். அதனால் லாஜிக்ஸ் வந்து பெரிய கமர்ஷியல் படங்கள் இல்லை. நான் இது ஓப்பனாக சொல்லுங்கள், நீங்கள் வந்து லியோ எடுத்துங்க, ஜவான் எடுத்துங்க, வேற சர்தார் எடுத்துக்கோ, நிறையா இந்த மாதிரி நல்ல பெருசாக ஹிட்டான கமர்ஷியல் இந்த ஆக்ஷன் பேக்டு ஃபிலிம்ஸ் எல்லாம் பாருங்களேன், என்ன இருக்குது லாஜிக் அதில், பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அந்த நேரம் டைம் பாஸ் நீட்டாக போச்சா, போர் அடிக்காமல் இருந்ததா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. சார் விமர்சனங்கள் சொல்லுவது தான் அவங்களோட வேலை, அவங்களுக்கு தொழில் என்ன விமர்சனம் பண்ணுறது. அப்புறம் பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது, நெகட்டிவாக பேசினா தான் ஆடியன்ஸும் கொஞ்சம் பார்க்குறாங்க, ரொம்ப பாராட்டிகிட்டே இருந்தாலும் பார்க்குறது இல்லை. சரி அதான் சொன்னேன், நெகட்டிவ் வில்லனை ரசிக்கிற காலம் இது, அந்த கல்ச்சர் நம்ம மாறிட்டு வர்றோம். நெகட்டிவாக பேசினா பேசுகிறோம், நடிகர் நடிகை பற்றி தப்பாக பேசுனா அதிகமாக பார்க்குறோம். இவர் ரொம்ப பெரிய வல்லல் நல்ல ஒரு வல்லவர்னு சொல்கிறீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம். அந்த அரைக்கு அவளையல் அப்படின்னு ஆரம்பித்து இது ஒரு கதையை ஒன்று சொல்ல ஆரம்பித்தாலும் ஒரு கட்டுக்கதையை ஒன்று சொல்ல ஆரம்பித்தாலும் இப்போ வந்து அது ஒரு 5 லட்சம் பேர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கட்டுக்கதைகளுக்கும் புனைக்கதைகளுக்கும் கிசுகிசுகளுக்கும் நீங்கள் மரியாதைன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து நெகட்டிவாக பேசுனா தான் நீங்கள் பார்க்குறதுன்றது வேற ஒரு ட்ரெண்ட் ஒன்று வருது. இப்போ விமர்சனமே நீங்கள் கொண்ட புட்டி போட்டு ஒருத்தன் கிழிக்கிறான்னா அவங்களுக்கு தான் வியூவர்ஸ் கூட, தாறுமாறாக கிழிக்கிற ஒருத்தங்க தான் வியூவர்ஸ் கூட இருக்குது. நியாயமாக ஜென்டலாக தினத்தந்தி மாதிரி விளம்பரம் விமர்சனம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா வளவலான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் திட்டவே மாட்டேங்கிறாங்க. அதனால் மீடியா விமர்சனங்களுக்கு உள்ளாகாத படங்கள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி கமர்ஷியலாக வெற்றி பெற்ற படங்களுக்கு இந்தளவுக்கு நல்ல விமர்சனம் வந்து கூட நான் பார்த்ததில்லை. ஆமாம், இன்றைக்கி வந்து கோட்டுக்கு கிடச்சிருக்கிற நல்ல ரிவ்யூஸ் மீதி படங்களுக்கு கிடைச்சிதான் இதே மாதிரி கமர்ஷியல் படங்கள்னா இல்லவே இல்லை. ஏன்னா இதில் ஏதோ ஒரு விஷயத்தை ரசிச்சுட்டு கொஞ்சம் பாராட்டி எடுக்கிறாங்க. 3 மணி நேரம் தேவையா அப்படின்றதும் ஒரு கேள்வி வைக்கிறேன். தேவை இல்லையான்றத நான் கேட்குறது நான் 3 மணி நேரம் எப்பவுமே சார் 3 மணி நேரம் தேவை இல்லைன்றது எந்த படத்துக்குமே என்னுடைய கருத்து அதுதான். ஆனால் இந்த படத்துக்கு நானே இப்போ என்ன பிரபு பண்ண மாட்டேன் அப்படியே, எதுக்கு 3 மணி நேரம் வச்சுது, அது 2:20 தாண்டாதே நம்மால், எதுக்கு 3 மணி நேரம் வச்ச அப்படி, சரி இது யோசனையிலேயே போனேன் நான். பட் எனக்கு அது ஜஸ்டிஃபை ஆச்சு. நான் ஒரு இடத்துல கூட நான் செகண்ட் ஹாஃப்லாம் சீட்டில் சாயவே இல்லை, நான் அப்படி முன்னாடி வந்தே பார்த்துட்டு இருந்தேன் நான் அப்படி. ஏன்னா இங்கே நான் வந்து ஒரு எப்படி பார்க்குறேன்னா ஒரு பயத்தோடு பார்க்குறேன், எங்கே தப்பாயிடுமோ, இப்போ பையன் லேக் விட்டுட்டு போனோம், எங்கேயாவது போர் அடிச்சிடுமோ, மற்றவங்களும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து நான் ஒரு இது மாதிரி பார்த்துட்ருக்கேன். டீம் மெம்பர் மாதிரி தான் அதை பார்ப்பேன் நான், ஒரு நம்ம படம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அதை பார்க்கும்போது இங்கேயுமே ஒரு இடத்துல கூட சரிப்பா அப்புறம் என்ன பாடுது அதெல்லாம் வரவே இல்லை, ஓட்டு போகுது நமக்கே தெரியுது. செக்மெண்ட் தாண்டி போயிட்டு இன்டர்வல் நான் வந்து பையனை சந்திக்கிறதா இன்டர்வலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கதை போகுது. பட் ஆனால் நமக்கு வந்து அது ஃபீல் ஆகலை, அந்த டைம் ஃபீல் ஆகலை. இன்டர்வல்லாம் வந்து இன்டர்வல் எப்போ ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போச்சு, அது 1.5 மணி நேரம் நம்ம பார்க்குறோம். அப்புறம் கிளைமேக்ஸில் போய் அதுக்கப்புறம் ஸ்டேடியத்தில் இருந்ததுக்கப்புறம் கலகல கலகலகல் ஆகி வேறு மாதிரி ஆகி அது ஒரு வேற ஏன்னா அதான் சொன்னேன், இதில் வந்து விஜய ரசிகர்கள் வர்றாங்க, விஜயகாந்த் ரசிகர்கள் வர்றாங்க, அதுக்கப்புறம் வந்து தோனி ரசிகர்கள் வர்றாங்க, இப்போ சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் வருவாங்க, அப்புறம் ஒத்த டைலாக் நீ யாருக்குமா ஃபேன் ஒரே டைலாகை போட்டு மொத்தமாக தலை ஃபேன்ஸ் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இப்படி ஒரு பேக்கேஜ் அதான் சொன்னேன், 190 ரூபா டிக்கெட்டுக்கு 1190 ரூபாய் படம் காட்டுறீங்கன்னு சொன்னேன். ஓகே சரி இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஆடியன்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வர்றீங்க. இப்போ வந்து அஜித் ஆடியன்ஸ் அப்படின்ற அந்த அவர்ஷன் ஒன்று இப்போ விஜய்க்கு வந்து அதான் சொன்னேங்க உங்களுக்கு, அவருடைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம், நல்ல ப்ராட் மைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ பெரிய ஹீரோ, அவர் பொண்ணோட கேரக்டரை பார்த்து ஏய் நீங்கள்
யாருக்கு அவங்க யாருக்கு ஃபேன் சொல்லு, நீ யாருக்கு ஃபேன் சொல்லு அப்படின்னு சொன்னால் அவள் தலைன்னு சொல்கிறான். இது கேக் அவள் அதெல்லாம் சொல்கிறான், இவருக்கு தெரியும், இவருக்கு தெரியாமல் எடுக்கல இல்லை, இந்த சீன் சொல்லி தான் எடுக்கிறாரு பிரபு, வெங்கட் பிரபு அதை ஒத்துக்கிறாருல்ல விஜய். அதுதான் சார் பெருந்தன்மை, அதுதான் அழகு சினிமா கலை, அதுதான் லவ். அது எவ்வளோ ஒரு பெருமையான தருணம்னு யோசிச்சு பாருங்க, சினிமா ஆரோக்கியமான தருணம், பெருமைன்ற ரொம்ப ஆரோக்கியமான இருக்கும். சும்மா ரெண்டு ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறது தேவையில்லாமல், அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இங்கே தேர்தல் அடிச்சுட்டு போயிருப்பாங்க, இவர் பேனை கட்டும்போது அவர் வகுறது, அவர் கட்டும்போது இவர் வகுறது, எல்லாம் ஒன்றுமே இல்லடா, நானே என் பொண்ணே தலை ஃபேன்றான்னு சொல்கிறது டிக்ளேர் பண்ணுறாரு. நாளைக்கு ஏதோ ஒரு பெட்டியில் நிஜமாகவே சொல்லலாம் அவரோட டாக்டர் வந்து அஜித் ஃபேன் சொல்லலாம் அவர். அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த இடத்த, அந்த மாதிரி ரொம்ப அது அதெல்லாம் எனக்கு வந்து அது ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் தாண்டி ஒரு ஹெல்த்தியான சினிமாவுக்கான ஒரு நல்ல உதாரணம். அது வெங்கட் பிரபு தூங்கி வச்சுருக்கார். நீங்கள் சிவகார்த்திகேயனை கொண்டாந்து விடுறதாகட்டும், நீங்கள் தலைன்னு சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் அப்படி அந்த மாதிரி வச்சுட்டு மற்றவங்களை அப்படியே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப அழகான ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு கல்ச்சர். சார் எல்லா கேரக்டரும் பயங்கரமாக பேசுகிறாங்க சார், பிரசாந்த் அவர்கள், பிரபுதேவா அவர்கள் எல்லாருமே பாராட்டுறாங்க. மைக் மோகன் சாரை இன்னும் பயன்படுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு, அதான் சார் இதுக்கே மூணு மணி நேரம் இன்னும் பயன்படுத்தினா எவ்வளோ நேரம், எவ்வளோ நேரம் எல்லாரும் எடுத்தது எவ்வளோ வெட்டியிருக்காரு நமக்கு தெரியாதுல்ல. ஓகே ஓகே சார், என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது மைக் மோகனுக்கு ஒரு பெரிய ரோல் கொடுக்கல, ஒரு அப்பா அப்படின்றத நிறுத்திட்டார். நீங்கள் எல்லாம் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படத்துலனால செந்தாமரையான ஒரு அப்பா வருவார், விஜயகுமார்னு ஒரு அப்பா வருவார், ஒரு செக்மெண்ட்டில் அந்த அப்பா இருப்பாங்க. ஏன் இருக்கா உங்களுக்கு பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று முத்து பதினா செந்தாமரையான ஒரு அப்பா வருவார், அதுக்கப்புறம் விஜயகுமார் சார் அவர் ஒரு அப்பாவை வருவார், அவங்க ஒரு செக்மெண்ட்டில் இருப்பாங்க, பையனை கொண்டாந்து விட்டுட்டோ அல்லது வந்து எது ஒன்று பண்ணிட்டோ அதை நீ தான் என் பிள்ளை அப்படிங்கிறத சொல்லிட்டோ செத்து போவாங்க, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்காக ஒரு அப்பா இருப்பார், அந்த மாதிரி ஒரு அப்பாவை தான் நீங்கள் மோகனை வச்சுக்கணும். இதுக்கு மேலே ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவருக்கு இங்கே இடம் இல்லை உள்ள ட்ராவல் பண்ணுறேன். இப்போ இதுவே இந்த இடத்துல நீங்கள் விஜய் சூரிய மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் போட்டு இன்னொரு அஞ்சு சீன் அவருக்கு வச்சுருந்தீங்கன்னா படம் மூணு கிழமை தான் இருக்கும் இல்லையா. ஏன் அவர் வந்து மோகனை எடுக்கிறாருன்னா இங்கே பிள்ளை அப்பனுக்கு பிள்ளைக்குமே சீன் ஹெவியாக இருக்குது, நீங்கள் காந்திக்கு கொடுக்குறதா சீனை, ஜீவனுக்கு கொடுக்குறதானே இங்கே படத்தை போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு இல்லை அவருக்கு இன்னும் கொஞ்சம் சீன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களா, அவரோட ரோல் அது சார் அவர் ஒரு ராங் எலிமெண்ட்டு, அவர் காந்தியால் பாதிக்கப்பட்டார், இப்படி பழி வாங்குறது காந்தி குழந்தையை கடத்தினார், காந்தி குழந்தையை வளர்த்தினார், அவனை கொஞ்சம் அவனை வச்சு பழி வாங்கினார்ன்றது அவரோட லைன். இவ்வளோ தான் அவரோட ஏரியா. திருப்பி அவர் ஏதோ செய்கிறாரு, அவர் வந்து ஒரு ஃபைட் பண்ணுறாருலாம் ஏதோ எடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன் கதை எங்கேயோ டிவியேட் ஆகி போயிடும். ப்ளஸ் வந்து நேரம் பார்த்தார் கண்டிப்பாக சார். சரி இப்போ அவருக்கு என்ன அது உங்களுக்கு ஜீவனுக்கான ஃபைட்டு, ஜீவனுக்கான சாங்கு தான் உங்களுக்கு ஸ்பேஸ் எடுத்துகிட்டு போகுது, உங்களுக்கு அதெல்லாம் வைக்காமல் ட்ரையாக போயிடும் படம். ஆமாம் ஸோ எல்லாமே ஜஸ்டிஃபைடு. அதான் சொல்ல நீங்கள் வெங்கட் பிரபு பொறுத்தவரைக்கும் அது கரெக்டாக அளந்து ஊற்றுற ஆள், ஒரு மில்லி கிராம் கூட அதில் எக்ஸ்ட்ராவோ கூடவோ கம்மியாக இருக்காது, அது அவன் லென்த்து வச்சானா லென்த் இஸ் ஜஸ்டிஃபைட். சார் அவங்க பாய்ஸுக்கு அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ மெனக்கிட்டு. ஆமாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்து ஒரு மன நல்ல மனசுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன கொடுக்குறது, நான் வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டரில் அவனோட ஆக்டராகிற வைபவ், அஜய், பிரேம்ஜி, பிரேம்ஜி இப்படி எத்தனை பேருக்கு உங்களுக்கு அவங்க வந்து ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஒருத்தருக்கும் அதாவது அளவாக தான், அதான் அளவாக தான் இல்லை. இப்போ நான் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு ஒரு பில்டப் கூட அதெல்லாம் இல்லை, நீ வா நீ போய் நீ போய் இப்படி வா சுப்பு இங்கே வா சிவா சார் இங்கே வாங்க ரைட். அதை வந்து அழகாக எல்லாத்துக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவேன், அவங்கள யாரையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அதிகமாக ஒரு ஷாட் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். பிரேம்ஜி எப்படி யூஸ் பண்ணுமோ கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, அந்த பாம்பை டிவைஸில் தூக்கிட்டு ஓடுறானா தியேட்டரில் என்ன கத்துறாங்க, அதை அவன் பண்ணும்போது தான் ரசிக்க முடியும். யோகி பாபு கூட பாருங்கள் கரெக்டாக ஒரு அளவாக ஒரு சின்ன கேரக்டர், அதாவது எதுக்குன்னா இந்த எல்லாம் இந்த பசங்களாகவே இருக்கிறாங்களே ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் வேணும். சி ஒரு டைரக்டரோட அந்த ஜட்ஜ்மெண்ட் அதுதான் சுற்றி சுற்றி பார்த்தா மீது எல்லாருமே இந்த மெயினாக விஜய் சார் பிரசாந்த் பிரபுதாவை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ஆர்டிஸ்ட் ஆகுறாங்களே. ஸோ இன்னொரு ஒரு ஐக்கான் ஒன்று வேணும் அங்கே, ஆ யோகி பாபு. நீங்கள் யோகி பாபு ரோலில் கூட நீங்கள் பிரேமிஜி யாரோ குறை வச்சிருக்கலாம், அது வேறு யாரையும் குறை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம், பட் அது அவர் செய்ய மாட்டாங்க. இது ரோல் கொஞ்சம் பெருசாக இருக்குது நம்ம பசங்க தாங்க மாட்டாங்க, அதுக்கு யோகி பாபு வேணும் கண்டிப்பாக. சார் முதல் நாள் வசூல் 150 கோடிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி அந்த வசூலை பார்க்குறீங்க நீங்கள் முதல் நாளே இவ்வளோ பிரம்மாண்டமாக? வசூலெல்லாம் வந்து சார் வசூல் சக்கரவர்த்தியின் படத்தில் வசூலை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஓகே படம் எப்படி இருக்குது மட்டும் தான் நம்ம பேசணும், வசூல் அவர் பண்ணிக்குவார். சார் இது வரைக்கும் வந்த விஜய் சார் படங்களில் ஓடின படம் ஓடாத படம்னு ஒன்றும் இல்லை, எடுத்துகிட்டு ஓடின படம் தான், இதில் நல்ல படம் சுமாரான படம் தான் விஷயம். சுமாரான படமும் ஓடி போச்சு, நல்ல படமும் ஓடி போச்சு இல்லையா, கலெக்ஷன் மாதிரி எடுத்து. சார் விஜய் சார் கேரி இல்லை, இப்போ என்ன ப்ளஸ் ரஜினி சார் விஜய் சார்லாம் உங்களுக்கு என்ன ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய படம் லாபம்னா கண்ணாபிரான் லாபம், ஒருவேளை லாஸ்னால்
அஃபோர்டபுள் லாஸ் வரும் ஒரு 5%, கொஞ்சம் லேசாக கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி வரும், ரொம்ப ஃப்ளாப்பை. ஆமாம், ஸோ இவங்களுடைய சக்ஸஸ் எப்போவுமே பெரிய சக்ஸஸ் தான். இந்த படத்துக்கு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் மாபெரும் லாபம், வேலை செஞ்சவங்களுக்காகட்டும் வாங்கினவங்களுக்காகட்டும் வெளியிட்டவங்களுக்காகட்டும் எல்லாத்துக்கும் மாபெரும் லாபம், அதில் மாற்றமே இல்லை. சிறப்பு சார், இதே சந்தோஷத்தோட நம்ம கண்டிப்பா அடுத்தடுத்த படங்களை சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. வணக்கம், எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். நேஷனல் சந்திப்பு உணர்ந்து எடுப்பேன் நான் உங்களை. நன்றி, வணக்கம்.